தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரியின் உறவு பெண் பாரதி தனது சகோதரர் சுபாஷ் மற்றும் தாயுடன் அண்ணாநகருக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வடபழனி 100 அடி சாலை லக்ஷ்மண் சுருதி சந்திப்பில் வந்தபோது அந்த வழியே மற்றொரு காரில் வந்த IAS அதிகாரி ஒருவரின் மனைவி மற்றும் பாரதி ஆகியோர் இடையே திடீரென வாய்த்தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து இருவரும் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு அருகில் இருந்த போக்குவரத்து போலீசாரிடம் மாறி மாறி புகார் கூறி கொண்டிருந்தனர். அப்போது பாரதி மற்றும் IAS அதிகாரி மனைவி இருவரும் திடீரென ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதுபற்றி தகவலறிந்த அசோக் நகர் காவல் உதவி ஆணையர் தனசெல்வம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இருவரிடமும் சமாதானம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த IAS அதிகாரி போலீஸ் முன்னிலையில் பாரதியை கன்னத்தில் பளார் என அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சகோதரியை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த IAS அதிகாரி அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுபாஷ் அசோக் நகர் போலீஸில் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய போலீசார் IAS அதிகாரி, அவரது மனைவி மற்றும் உறவினர் ஆகிய 3 பேர் மீதும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக பாரதி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று IAS அதிகாரி மனைவியும் அசோக் நகர் போலீஸில் புகார் அளித்துள்ளார். சென்னையில் பொது இடத்தில் பிரபலங்கள் வீட்டு பெண்கள் சண்டையிட்டுக் கொண்டதை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.